அதிமுகவில் ஒற்றை தலைமை தொடர்பான சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் சென்னையில் ஓபிஎஸ்ஐ சந்தித்து புகழேந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை தற்பொழுது புகழேந்தி சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார். குறிப்பாக புகழேந்தி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர், கட்சிக்கு விரோதமாக பேசியதாக கட்சி விரோத நடவடிக்கையாக அவரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் புகழேந்தி நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பாளரை சந்தித்து தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருப்பது ஒரு கட்சிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புகழேந்தி வந்து பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தவர், ஏற்கனவே சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர், அதன் பின்பு ஓ பன்னீர்செல்வத்தோடைய ஆதரவோடு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பின்பு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின்பு ஓ பன்னீர்செல்வம் மீதும் பல்வேறு விமர்சனங்களை புகழேந்தி வைத்திருந்தார். தற்பொழுது பன்னீர்செல்வத்தை சந்தித்து இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தில் இரட்டை தலைமைதான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து கூறி வந்த புகழேந்தி தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து தன்னுடைய ஆதரவு நிலைப்பாடு தெரிவித்திருக்கிறார். இந்த எண்ணம் ஓ பன்னீர்செல்வத்துடன் தற்பொழுது பேசி வருகிறார். உடன் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவுடைய ஓபிஎஸ் நிலைப்பாடு இருக்கக்கூடிய மாவட்ட செயலரும் உடன் இருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி ஓபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.